பிரேமலதா தேமுதிகவின் செயல் தலைவராக விரைவில் பொறுப்பேற்கப் போகிறார் என்ற செய்தி தீயாய் பரவி வருகிறது. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது பழமொழி. அந்த பழமொழிக்கு தகுந்தபடி தேமுதிகவில் தை பிறந்தால் பல்வேறு அறிவிப்புகளும் வர இருப்பதாக அரசியல் வட்டாரத்தில் கூறப்பட்டு வருகிறது. நீண்ட நாட்களாகவே தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உடல்நலக்குறைவு காரணமாக அரசியலில் சரியாக இயங்குவதில்லை. கட்சியை ஒரு பக்கம் சுதீஷ், இன்னொரு பக்கம் விஜய பிரபாகரன் கவனித்து கொண்டாலும் கூட பெரிய அளவிலான செல்வாக்கை தேமுதிகவால் பெற முடியவில்லை என்பதே உண்மை. இதனால் கட்சியின் செயல் தலைவராக பிரேமலதா விரைவில் பொறுப்பேற்கப் போகிறார் என்ற செய்தி உலா வந்து கொண்டிருக்கும் நேரத்தில் இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தி தேமுதிக இளைஞரணி செயலாளர் பதவியை எல்கே சுதீஷிடமிருந்து பறித்து விஜயகாந்தின் மூத்த மகனான விஜய பிரபாகரனிடம் கொடுக்கவும் திட்டம் போடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கேப்டன் விஜயகாந்த் என்ற பெயருக்கு தமிழகம் முழுவதும் ஒரு தனி இளைஞர் பட்டாளமே இருந்தது என்பதை நம்மால் மறுக்க முடியாது. ஒரு காலத்தில் விஜயகாந்துடன் கூட்டணி வைக்க திமுக தொடங்கி அதிமுக வரை முண்டியடித்து கொண்டு இருந்த காலமெல்லாம் மலையேறிவிட்டதென்றே கூறலாம். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உடல்நலக்குறைவு காரணமாக கடந்த சில ஆண்டுகளாகவே தொடர்ந்து ஓய்வில் இருந்து வருகிறார். அமெரிக்காவில் சென்று சிகிச்சை பெற்று வந்த புகைப்படங்களும் சமீபத்தில் வைரலானது. உடல்நலக்குறைவு காரணமாக அவரால் பொதுக்கூட்டங்கள், பிரச்சாரங்கள், நிர்வாகிகளுடன் சந்திப்பு, நிர்வாகிகள் இல்ல விழாக்கள் என எதிலையுமே கலந்து கொள்ள முடியாத சூழல் நீடித்து வருகிறது. இதனால் அரசியல் வேலைகள் தொடங்கி குடும்ப வேலைகள் வரை அத்தனை நிகழ்வுகளையும் பிரேமலதா விஜயகாந்த் தான் கவனித்து கொண்டு வருகிறார். அண்மையில் நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கூட சில முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டது என்று கூறப்படுகிறது. மேலும் கட்சியின் இளைஞர் அணியை விஜய பிரபாகரன் வசம் முழுமையாக கொடுக்க வேண்டும். அப்போதுதான் அவரை அழைத்து நிகழ்ச்சிகள் நடத்த நிர்வாகிகள் ஆர்வம் காட்டுவார்கள் எனவும் மாவட்ட செயலாளர்கள் சிலர் பிரேமலதாவிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. தேமுதிக இளைஞர் அணி செயலாளராக உள்ள தனது தம்பி எல்கே சுதீஷிடமிருந்து மகனுக்கு அந்த பதவியை கைமாற்றுவது குறித்து பிரேமலதா தீவிரமாக ஆலோசித்து வருகிறார் என்றும் கூறப்படுகிறது. இதனிடையே தாம் செயல் தலைவர் பொறுப்பேற்றால் பிரேமலதா வகித்து வரும் பொருளாளர் பதவியில் எல்கே சுதீஷை அமர வைக்கவும் திட்டம் போட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. செயல் தலைவராக பிரேமலதாவும் பொருளாளராக எல்கே சுதீஷும் இளைஞரணி செயலாளராக விஜய பிரபாகரனும் ப்ரமோஷன் பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது தொடர்பான அறிவிப்பு வெளியாகலாம் என்ற தகவலும் கசிந்துள்ளது. திமுகவில் ஸ்டாலின், உதயநிதி, மதிமுகவில் வைகோ, துரை வைகோ ஆகியோரை தொடர்ந்து தேமுதிகவிலும் விஜயகாந்தை தொடர்ந்து விஜய பிரபாகரனா என்ற கேள்வியும் மேலெழுந்துள்ளது. தேமுதிக குடும்ப கட்சியாக மாறி வருவதாக கட்சி தொண்டர்கள் மத்தியில் ஒரு டாக்கும் ஓடிக்கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகிறது என்பதை.